الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم அன்புக்குரிய சகோதரர்களே, சூரத்துர் ரஹ்மான் என்கின்ற அந்த அத்தியாயம் நம் எல்லோருக்கும் ஓதுவதற்கும் பிடிக்கும், ஓதி கேட்பதற்கும் பிடிக்கும். அடுக்கு தொடர்கள் நிறைந்த அத்தியாயம். அல்லாஹு தாலா அதிலே ரபி ஐய ஆலா இரப்பிக்குமா துக்கந்திபான் என்ற வார்த்தையை திருப்பி திருப்ப கேட்கிறார். இந்த இரண்டில் உங்கள் இருவரில் எதை நீங்கள் பொய்ப்பிப்பீர்கள்? மனித வர்க்கத்தை பார்த்தும் ஜின்களை பார்த்தும் அல்லாஹ் கேட்கிறான். தன்னுடைய அருள் கொடைகளை அடிக்கி அடிக்கி சொல்லி, எதில் நீங்கள் பொய்ப்பிக்க போகிறீங்க, இதை எதை நீங்கள் பொய் என்று கூற போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். அந்த அத்தியாயத்தினுடைய தொடரிலே அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், ஹல் ஜஸா உல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், உபகாரத்திற்கு நன்மைக்கு கூலி அது மறுபடியும் நன்மை செய்வது தான். ஒருவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், ஒரு உபகாரம் செய்திருக்கிறார் என்றால் அதற்கு பரிகாரம் என்ன, கூலி என்ன? மறுபடியும் அவருக்கு ஒரு நன்மையை நாம் செய்து விடுவார். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் ரபிக்குமா துக்கதிமான்னு கேட்குறேன். இது அல்லாஹ்வுடைய அருள் கொடை. இப்படி செய்வது, இந்த பாக்கியம் கிடைப்பது, அது அல்லாஹ்வுடைய அருள். எனவேதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்கள், அபூதாவுதில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது, மன் சனா இலைக்கும் மாரூஃபன் ஃபக்காஃபி ஊஹூ, உங்களிலே யாராவது ஒருவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்தால் நீங்கள் அதற்கு பிரதி உபகாரம் செய்யுங்கள். மறுபடியும் அவருக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா நன்மை செய்யுங்க. ஃபைல்லம் தஜிது மா துகாஃபி ஊபிஹி, அவருக்கு நீங்கள் மறுபடியும் ஒரு நன்மை செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, தேடி தேடி பார்க்குறீங்க ஏதாவது செய்யலான்னு சொல்லி, நன்மை செய்யலான்னு சொல்லி வேறு ஏதாவது இல்லை, தேடி பார்க்குறீங்க, உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால், அருமையாக சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ், ஃபதுஊலஹு ஹத்தா தரவு அன்னக்கும் கது காஃபத்துமுஹு, உங்களுக்கு நன்மை செய்த அந்த மனிதருக்காக வேண்டி மனதார நீங்கள் துவா செய்து விடுங்கள். அவருக்காக வேண்டி நீங்கள் மனதார நீங்கள் அவருக்கு நன்மைக்காக வேண்டி துவா செய்யுங்கள். எந்த அளவு நீங்கள் துவா செய்ய வேண்டுமென்றால், நீங்களே நினைக்கணும், அல்லாஹ் நமக்கு அவருக்கு வந்து ஒரு நன்மை தான் செய்ய முடியல, மனசார துவா செஞ்சிட்டோம், நிச்சயமாக இந்த துவாவின் வழியாக அல்லாஹ் அவருக்கு ஏதாவது ஒரு நலவை கொடுக்கவான் என்று நீங்கள் கருதும் வகையிலே நீங்கள் அவருக்கு துவா செய்து விடுங்கள். இதுவும் அவருக்கு நீங்கள் ஒரு வகையில் செய்யக்கூடிய நன்மைதான் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு ஒருத்தர் பிற நன்மை செய்யணும்னா பெருசாலாம் செய்யணும்னா ஒன்றும் கிடையாது. கீழே விழப்போன உங்களை வந்து தடுக்கி பிடிச்சிட்டார், உங்களுடைய கையில் இருந்த ஒரு பொருள் கீழே விழுந்து விட்டது, நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் கீழே குனிஞ்சு எடுத்து உங்கள் கையில் தந்துட்டார். ஒன்றும் இல்லை, உங்கள் பேக்கெட்டில் வச்சுருக்கக்கூடிய பேனா அல்லது நீங்கள் உங்களுடைய வாகனத்துக்காக வைத்திருக்கக்கூடிய கீ கீழே போட்டிங்க, எடுத்து கொடுத்தார் கையில். சின்ன சின்ன உதவிகள், அதற்கு கூட நீங்கள் பிரதி உபகாரமாக நன்மை செய்யுங்கள் என்றாங்க. இப்படி செய்ய முடியாது, துவா செய்யுங்க. நாங்கள் எப்படி துவா செய்யணும் அதை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. மன் சுனியா இலைஹி மாரூஃபுன் ஃபகால் அலி ஃபாயிலிஹி ஜசாக்கல்லாஹு ஹைரா வக்கது அபுலக ஃபி சனாயி, ஒரு மனிதர் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை செய்தார், நன்மை செய்த மனிதரை பார்த்து இந்த செய்யப்பட்டவர் பிறர் மூலமாக இவன் நன்மை கிடச்சிருக்கு, எனக்கு கிடச்சிருக்கு, எனக்கு ஒருத்தர் செஞ்சிருக்காரு, இவன் நான் என்ன செய்யணும்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நன்மை செய்த மனிதரை பார்த்து ஜசாக்கல்லாஹு ஹைரா, ஜசாக்கல்லாஹு ஹைரா என்ற வார்த்தைக்கு நிறைய பேர் நம்மளில் வந்து என்ன பொருள்னே தெரிஞ்சுக்கிறது இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த நற்கூலியை தரட்டும், இதுதான் அதனுடைய பொருள், அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த நற்கூலியை கொடுக்கட்டும் என்று சொல்லிவிடுவாரையானார் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்படி ஒருத்தர் சொன்னார்னு சொன்னால் அபுலக ஃபி ஸனா, அவர் நெஞ்சார அந்த மனிதரை வாழ்த்தி விட்டார், நெஞ்சார அந்த மனிதரை புகழ்ந்து விட்டார், மனசார அவர் புகழ்ந்துட்டாரு, இதுவே அவருக்கு இவர் செய்யக்கூடிய நன்மையாகிவிடும் என்று ஹூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, யாராவது ஒரு நன்மை செஞ்சாங்கன்னு சொன்னால் உடனே வாய் திறந்து ஜஸாக்கல்லாஹ் சொல்லணும், தேங்க்ஸ், நன்றி. அதெல்லாம் அடுத்த கட்டம், அதெல்லாம் அடுத்தடுத்து சொல்லிக்கோங்க. முதல் வார்த்தை அவர் முஸ்லீம் என்று தெரிந்தால் உங்களுக்கு அவர் மூலமாக ஏதாவது நன்மை கிடைத்ததுன்னா முதல்ல ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சொல்லி பழங்க, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சொல்லி பழங்க. இது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. அன்சாரிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எக்கச்சக்கமான ஹெல்ப்.
ரசூலுல்லாவுக்கு மட்டுமல்ல, இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு எக்கச்சக்கமான ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஹதீஸ், ஒரு பெரிய நிகழ்வு, அந்த நிகழ்வில் அன்சாரிகளுக்கு ஒரு சின்ன மன வருத்தம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட்டு உட்கார சொன்னாங்க, அன்சாரிகளே ஏதோ ஒரு மன சங்கடத்தில் நீங்கள் இருந்த மாதிரி தெரியுது, உன்னை புரிஞ்சுக்குங்க, என் வாழ்க்கையில் ஹிஜ்ரத் மட்டும் இல்லைன்னு சொன்னால் நானும் உங்களில் ஒருத்தனா பிறந்த ஆசைப்பட்றேன். நான் மக்காவில் பிறந்துட்டேன், அங்கேருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதினாவுக்கு வரணுன்றது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. என் வாழ்வில் ஹிஜ்ரத் என்பதே இல்லாமல் போனால் உங்களில் ஒருவனாக நான் பிறக்க ஆசைப்பட்டிருப்பேன். அடுத்து சொன்னாங்க, மக்கள் எல்லாம் ஒரு பாதையை தேர்வு செய்து போய் நீங்கள் ஒரு பாதையில் போனால், ஒட்டுமொத்த மக்களும் ஒரு பாதையில் போகிறாங்க, அன்சாரி சஹாபாக்கள் நீங்கள் ஒரு பாதையில் வேகையில் போகிறீங்கன்னு சொன்னால் உங்கள் பாதையை பிடிக்கத்தான் நான் பிரியப்படுவேன். உலகில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த போரில் கிடைக்கப்பெற்ற வெற்றி பொருட்களை, கனிமத் பொருட்களை தங்களுடைய வீட்டுக்கு எடுத்து சொல்லும் பொழுது உங்கள் வீட்டுக்கு உங்களுடைய நபியை நீங்கள் கூட்டு போகிற பிரியப்பட மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய நீள சம்பவம். இதை கேட்ட உடனே அன்சாரிகள் எல்லாம் அப்படியே அந்த மனசு பாரமெல்லாம் குறைஞ்சி அப்படியே கண்ணில் ததும்பி அழுகிறாங்க. அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளை பார்த்து சொன்னாங்க, ஹதீஸில் வந்திருக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன்தும் மஹ்ஷரல் அன்சார், அன்சாரி சகோதரர்களே கூட்டத்தார்களே, ஃபஜஸாக்குமுல்லாஹு ஹைரா, நீங்கள் எனக்கும் என் தோழர்களுக்கும் இந்த இஸ்லாத்திற்கும் செய்த நன்மை இருக்கிறதே அது அளவிட முடியாதது, அது அளவிட முடியாதது, அல்லாஹ் அதற்கு உங்களுக்கு சிறந்த நற்கூலியை தருவான். ஃபஜஸாக்குமுல்லாஹு ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு அதற்கு சிறந்த நற்கூலியை தருவான் என்று இந்த வார்த்தையவே ரசூலுல்லாஹ் அன்சாரிகளுக்கு சொன்னதாக இப்னு ஹிப்பான் என்ற நூலிலே பதிவாகியிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்கள், எனவே நமக்கு எந்த சின்ன நன்மை செஞ்சாலும் சரிதான், சின்ன நன்மை, ஒன்றும் இல்லை, உட்காந்துருக்கீங்க, உங்களை தூக்க முடில, உங்களால் எஞ்சிக்க முடில, ஒருத்தர் கை குடிச்சு எதிரிக்க அப்படின்னு அப்படி உங்களை தூக்கி விட்டார், நீங்கள் வந்த உடனே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சேர் எடுத்து கொடுத்தாரு, அல்லது அவர் இருந்த சேரில் எந்திரிச்சுட்டு அவர் உங்களை உட்கார வச்சார். முதல்ல சிரிச்சுட்டே உட்காரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜஸாக்கல்லாஹு கைரா சொல்லுங்கள். குடும்பத்துக்கிடையிலே சொல்லி பழகுங்கள். உங்கள் பிள்ளைகளிடத்திலே, உங்களுடைய மனைவி மக்களிடத்திலே பேசும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்து பழகுங்கள். நீங்கள் 10 நாள் பழகினால் போதும், இயல்பாகவே என்ன செய்தாலும் ஜஸாக்கல்லாஹு ஹைரா சொல்லணும் என்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய கல்வில் உதிச்சுவிடும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அதற்குண்டான நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஹக்கி செய்யுது நாம்.